إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் நாம் அல்லாஹ்வுடைய தீனை, மார்க்கத்தை விளங்குவதற்காக, கற்றுக்கொள்வதற்காக இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நமது தலைப்பாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் பல வரலாற்று நிகழ்வுகளை நமக்கு படிப்பினைக்காக கூறிக்கொண்டிருக்கிறான். அந்த தொடரிலே அல்லாஹு தஆலா குகை வாசிகள் அஸ்ஹாபுல் கஹஃப் சம்பந்தமான செய்திகளை, கியாமத்துடைய நாள் வரை பாதுகாக்கப்படுகின்ற வேதத்திலே அல்லாஹு தஆலா அதை குறிப்பிடுகிறான் என்று சொன்னால், நிச்சயமாக அந்த வரலாற்று செய்திகளில் பல படிப்பினைகள் நமக்கு இருந்து கொண்டிருக்கின்றன. என் அருமையான சகோதரர்களே, அல் கஹ்ஃப் அத்தியாயத்தை நாம் எடுத்து பார்க்கின்ற போது இந்த அத்தியாயம் பல வரலாற்று செய்திகளை அந்த அத்தியாயம் குறிப்பிட்டாலும், அந்த அத்தியாயத்தினுடைய பெயர் எந்த வரலாற்று நிகழ்வோடு தொடர்புபட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், அந்த அத்தியாயத்திலே முதல் வரலாற்று செய்தியாக எந்த செய்தி குறிப்பிடப்படுகிறதோ அந்த குகைவாசிகளுடைய அந்த பெயரை கொண்டே அல் கஹ்ஃப் என்று அந்த அத்தியாயம் அழைக்கப்படுகிறது. உண்மையிலேயே இது நமக்கு எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், இந்த நிகழ்வுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் அந்த ரப்பிடத்திலே இருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, அது மாத்திரமல்லாமல் இந்த அத்தியாயத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொரு முஸ்லிமும் இதை வெள்ளிக்கிழமை தினங்களிலே ஓதி வருவதை நாம் பார்க்கிறோம். உண்மையில் இந்த அத்தியாயம் நமது வாழ்வோடு மிக நெருங்கிய ஒரு தொடர்பை இந்த அத்தியாயத்தோடு இருக்கிறது என்பதை இந்த செய்திகளினூடாக நாம் விளங்குகிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இறுதியாக இறக்கி அருளிய இந்த வேதத்தில், பாதுகாக்கப்பட்ட இந்த வேதத்தில் அல்லாஹு தஆலா இந்த வரலாற்றை சொல்கிறான் என்று சொன்னால், இதை நல்ல முறையிலே நாம் கற்று விளங்க வேண்டும், இதிலிருந்து அந்த உண்மையான உயரிய படிப்பினைகளை பெற வேண்டும் என்பதற்குத்தான் ரப்புல் ஆலமீன் இந்த செய்தியை குர்ஆனிலே பதிவு செய்கின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் இப்படியான நிகழ்வுகளை ஏன் சொல்கிறான் என்று சொன்னால், அதன் மூலமாக படிப்பினை பெற வேண்டும், அதன் மூலம் உயரிய படிப்பினைகளை பெற்று நாமும் அவர்களை போன்ற அந்த உயரிய நிலையை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறான். ரப்புல் ஆலமீன் ஏழாவது அத்தியாயத்தினுடைய 176 வசனமாக சொல்கின்ற போது, ஃபக்ஸுஸில் கசஸ் லஅல்லஹும் யதஃபக்கரூன், இந்த வரலாற்று செய்திகளை அல்லாஹு தஆலா நபிக்கு கூறுமாறு கட்டளையிடுகிறான். இவற்றை நீங்கள் ஏன் சொல்ல வேண்டும் என்றால், லஅல்லஹும் யதஃபக்கரூன், அவர்கள் சிந்திக்க வேண்டும். ஏதோ இவைகளை உணர்வற்று படிப்பதற்காக அல்ல, இவைகளை பொருள் தெரியாமல் படித்துவிட்டு செல்வதற்கு அல்ல, லஅல்லஹும் யதஃபக்கரூன், அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான்
அல்லாஹு தாலா இவற்றை கூறுமாறு பணிக்கின்றான், கட்டளையிடுகிறான். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அல் குர்ஆன் கூறக்கூடிய இந்த வரலாற்று நிகழ்வுகளை நாம் படிக்க வேண்டும். இதை நாம் திரும்ப திரும்ப படித்து விளங்கி உண்மையில் இதன் மூலம் என்ன முன்மாதிரிகளை நாம் நமது வாழ்க்கைக்கு பெற வேண்டும், இதில் அல்லாஹு தஆலா என்ன முன்மாதிரிகளை விட்டு வைத்திருக்கிறான், அவற்றை நாம் நமது வாழ்க்கைக்கு முன்மாதிரிகளாக அமைத்து கொள்ள வேண்டும், ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் குறிப்பிடுகிறான். மற்றும் ஒரு இடத்திலே 12வது அத்தியாயத்தினுடைய 111வது வசனமாக சொல்கின்ற போது, லகது கான ஃபீ கஸஸஹிம் இப்ரதுல் லிஉலில் அல்பாப், அந்த வரலாற்று செய்திகள், அவர்களுடைய அந்த வாழ்க்கை சம்பவங்கள், இவற்றிலே அறிவுடைய மக்களுக்கு பல படிப்பினைகள் இருப்பதாக சொல்கிறான். அறிவுடைய மக்கள், சிந்திக்கக்கூடிய மக்கள் அதிலிருந்து பல படிப்பினைகளை பெற்றுக்கொள்வார்கள். அது நபிமார்களுடைய வரலாறுகளாக இருக்கலாம், குர்ஆன் கூறக்கூடிய ஏனைய நல்ல மனிதர்களுடைய வரலாறுகளாக இருக்கலாம். அந்த அனைத்திலும் படிப்பினை இருப்பதாக ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, எனவே நாம் அல் குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த வரலாற்று நிகழ்வுகள் என்பது, அவைகளை நாம் உணர்வோடு படிக்க வேண்டும். அவைகள் உண்மையில் நமது வாழ்க்கைக்கு மாற்றத்தை தரக்கூடியது என்ற அடிப்படையில் நாம் அந்த உணர்வோடு படிக்க வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, இந்த வரலாற்று நிகழ்வுக்குள் நாம் நுழைவதற்கு முன்னால் அல் கஹஃப் அத்தியாயத்தை நாம் எடுத்து பார்க்கின்ற போது அது பல சிறப்புகளை கொண்ட அத்தியாயமாக அந்த அத்தியாயம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அபு தர்தா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்துக்கு செய்யக்கூடிய செய்தி, இது முஸ்லிமிலே இடம்பெறுகிறது, மன் ஹஃபில அஷர ஆயாத் மின் அவ்வலி சூரத்தில் கஹஃப், சூரத்துல் கஹஃபுடைய ஆரம்ப முதல் வசனங்களை எவர் மனனமிடுவாரோ அவர் உசிம மின தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டு அவர் பாதுகாப்பு பெற்று விடுகிறார். தஜ்ஜாலுடைய குழப்பம் என்பது ஒரு சாதாரண குழப்பம் அல்ல, இந்த குழப்பம் அனைத்து நபிமார்களாலும் அனைத்து சமூகங்களுக்கும் எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு குழப்பம், இந்த குழப்பத்திலிருந்து பாதுகாப்பு பெற முடியும். இந்த அல் கஹஃப் அத்தியாயத்தினுடைய முதல் 10 வசனங்களை ஒருவர் மனனம் செய்வதன் மூலமாக. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்மில் எத்தனை பேர் இந்த முதல் 10 வசனங்களை மனனமிட்டு இருக்கிறோம்? அல் கஹஃப் அத்தியாயத்தினுடைய முதல் 10 வசனங்கள், இதை மரணமிடுவதன் மூலமாக தஜ்ஜாலுடைய குழப்பங்களிலிருந்து ஒருவருக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. இது இந்த அத்தியாயத்தினுடைய சிறப்பை எடுத்து சொல்கின்ற ஒரு ஹதீஸாக இது இருக்கிறது. அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், என் அருமையான சகோதரர்களே, அதாவது ஒரு நபித்தோழர் பராய்புன் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு நாள் அல் கஹஃப் அத்தியாயத்தை ஓதுகிறார்கள். இந்த கஹஃப் அத்தியாயத்தை ஓதுகின்ற போது அவரது அந்த குதிரை அது என்ன செய்கிறது, அப்படியே வெருண்டோட ஆரம்பிக்கிறது, வெருண்டோடுகிறது. அந்த நேரத்திலே அவர் தலையை உயர்த்தி பார்க்கிறார், அங்கே ஒரு மேகம் போன்ற ஒன்று அவரை மேலால் நிழலிட்டுக் கொண்டிருப்பதை அவர் பார்க்கிறார். இந்த செய்தியை அல்லாஹ்வின் தூதரிடம் போய் இதை சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், இப்படி ஒன்று நடைபெற்றது, இப்படி ஒன்று நடந்தது. அப்போது சொல்கிறார்கள், அது தான் சக்கீனா என்கின்ற அமைதியாகும், அதுதான் சக்கீனா என்கின்ற அமைதி. அதை அது அல் குர்ஆனை நீர் ஓதிக்கொண்டிருந்தீர், அதற்காகத்தான் அந்த அமைதி இறங்கியது. அந்த அமைதி இறங்கியது எதற்காக என்று சொன்னால், நீர் அல் குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தீர். அவர் ஓதிய அத்தியாயம் என்ன என்று சொன்னால் அல் கஹஃப் அத்தியாயம். அல் கஹஃப் அத்தியாயத்தை ஓதிக்கொண்டிருக்கின்ற போதுதான் இந்த அற்புதமான நிகழ்வு நடக்கிறது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்படி நபித்தோழர்கள் குர்ஆனை ஓதுகின்ற போது எப்படியெல்லாம் அல்லாஹுடைய அருள் இறங்கி இருக்கிறது என்பதற்கு இது மிகப்பெரிய ஆதாரம். இவர் ஓதிய அத்தியாயம் அல் கஹஃப் அத்தியாயம். இந்த செய்தி புகாரியிலே இடம்பெறுகிறது. என் அருமையான சகோதரர்களே, இப்படி இந்த அத்தியாயம் சிறப்புகளை கொண்ட ஒரு அத்தியாயமாக அல் கஹஃப் அத்தியாயம் திகழ்கிறது. என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த அத்தியாயத்தை எப்படி ஆரம்பிக்கிறான்? இந்த அத்தியாயத்தினுடைய முதல் வசனம் எப்படி இருக்கிறது? அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப் வலம் யஜ்அல் லஹு இவஜா. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அவன்தான் தனது அடியார் மீது இந்த வேதத்தை இறக்கி அருளினான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், இந்த வேதம் இருக்கிறதே
இந்த குர்ஆன் எந்த கோணலும் அற்ற சத்தியத்தை மாத்திரம் உள்ளடக்கி இருக்கக்கூடிய, சத்தியத்தை மாத்திரம் பேசுகின்ற எந்த கோணலும் வளைவும் எந்த ஒரு கடுகளவும் பொய்யோ அசத்தியமோ இல்லாத வேதம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அல் குர்ஆன் கூறக்கூடிய ஒவ்வொரு வரலாற்று நிகழ்வும் உண்மையானவைகள், சத்தியமானவைகள். அவன் சொல்கிறான், இந்த வேதம் அதனுடைய முன்னாலோ பின்னாலோ அசத்தியம் என்பது வராது. மாகான ஹதீஸன் யுஃப்தரா என்று சொல்கிறான், இந்த குர்ஆன் சொல்லக்கூடிய செய்திகள் எதுவும் இட்டுக்கட்டப்பட்டவைகள் அல்ல, இவைகள் அனைத்தும் உண்மையானவைகள், சத்தியமானவைகள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் அதிகமான சகோதரர்களை பார்க்கிறோம், ஆர்வத்தோடு ஆசையோடு என்ன செய்கிறார்கள், கதைகளை நாவல்களை படிக்கிறார்கள். சிலர்களுக்கு இவ்வாறான கதை புத்தகங்கள் கிடைத்துவிட்டால், நாவல்கள் கிடைத்துவிட்டால் ஒரே மூச்சிலே படித்து முடித்து விடுவார்கள். அதில் இறுதியிலே போடப்பட்டிருக்கும் யாவும் கற்பனை, எந்த பயனும் கிடையாது. இப்படி இவைகளை ஆசையோடும் ஆர்வத்தோடும் படிக்கிறார்கள், ஒரே மூச்சிலே படித்து முடித்து விடுகிறார்கள். அதிலே அதிகமாக பொய்களும் அசத்தியமும் ஒட்டுமொத்த கதையும் கற்பனையாக இருக்கும். ஆனால் குர்ஆன் அப்படிப்பட்டதா? குர்ஆன் சொல்கின்ற ஒவ்வொரு வரலாற்று செய்தியும் உண்மையானவைகள். ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அதிலே எண்ணற்ற படிப்பினைகளை வைத்திருக்கிறான். நம்மில் எத்தனை பேர்கள் குர்ஆனை அப்படியான ஆர்வத்தோடு படிக்கிறோம், குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த ஒவ்வொரு வரலாற்று நிகழ்வையும் நல்ல முறையிலே திரும்ப திரும்ப படித்து நம்மில் எத்தனை பேர்கள் விளங்கி வைத்திருக்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, இதை நாம் சிந்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். கயாமத்துடைய நாள் வரை, இறுதி நாள் வரை பாதுகாக்கப்படுகின்ற வேதத்தில் செய்திகள் அங்கே பதிவாகி இருக்கிறதென்றால், அங்கே வரலாறுகள் பதிவாகி இருக்கிறதென்றால், அவைகள் சாதாரணமானவைகள் அல்ல. அவைகளில் ஏராளமான எண்ணற்ற படிப்பினைகள் இருக்கின்றன. அதற்காகத்தான் அவைகள் அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த வரலாறை எப்படி ஆரம்பிக்கிறான், இந்த வரலாற்றை செல்வதை அல்லாஹு தஆலா எப்படி ஆரம்பிக்கிறான் என்று சொன்னால், அம் ஹசிப்த அன்ன அஸ்ஹாபல் கஹ்ஃபி வர் ரகீம் கானு மின் ஆயாத்தினா அஜபா. அல்லாஹு தஆலா இந்த வரலாற்றை சொல்வதற்கு முன்னால் எப்படி கேள்வி எழுப்புகிறான் என்று பாருங்கள். தனது தூதரிடம், அல்லாஹ்வின் தூதரிடம் எப்படி கேட்கிறான், அம் ஹசித்த நபியை நீங்கள் எண்ணுகிறீர்களா, நீங்கள் நினைக்கின்றீர்களா, இந்த கஹுவாசிகள் குகைவாசிகள் அதே போன்று இந்த ஏட்டுக்குரியவர்கள் இவர்களுடைய இந்த நிகழ்வென்பது நமது அத்தாட்சிகளில் ஆச்சரியமானது வியப்புக்குரியது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா, அல்லாஹ் கேட்கிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடந்திருக்கிறது, அல்லாஹு தஆலா நிகழ்த்தி காட்டியிருக்கிறான். அவர்கள் பல நூறு வருடங்கள் உறக்கத்தில் இருந்திருக்கிறார்கள். இது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வை சொல்வதற்கு முன்னால் அல்லாஹு தஆலா எப்படி கேட்கிறான், தனது தூதரிடம் கேட்கிறான், தெரியுமா, நபியே நீங்கள் எண்ணுகிறீர்களா, இது நமது அத்தாட்சிகளில் இது ஆச்சரியமானது வியப்புக்குரியதென்று நினைக்கிறீர்களா. என் அருமையான சகோதரர்களே, அந்த ரப்பிடத்தில், அந்த ரப்புடைய ஆற்றலுக்கு முன்னால், ரப்புடைய வல்லமை சக்திக்கு முன்னால் இந்த எதுவும் வியப்பானதோ ஆச்சரியமானதோ அல்ல. அவன் அதைவிட பல மடங்கான விடயங்களை, வல்லமை மிக்க நிகழ்வுகளை இந்த உலகத்திலே நிகழ்த்தி கொண்டிருக்கிறான். என் அருமையான சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனும் அந்த ரப்புடைய வல்லமையை, ஆற்றலை விளங்க வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, அந்த ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை அவன் நிர்வகித்துக் கொண்டிருக்கிறான், அவன் இந்த உலகத்தை படைத்திருக்கிறான், இந்த உலகத்தை பரிபாலிக்கிறான். இந்த அனைத்தும் அவனது வல்லமைகளால், அவனது வல்லமையால் நிகழ்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. என் அருமையான சகோதரர்களே, அவன் என்ன கேட்கிறான், அவன் கேட்கிறான், இந்த இவர்களுடைய சம்பவம், இந்த நிகழ்வு, இது நமது அத்தாட்சிகளில் ஆச்சரியமானதாக நீங்கள் எண்ணுகிறீர்களா என்று கேட்கிறான். கேட்டுவிட்டுத்தான் அல்லாஹு தஆலா அடுத்ததாக சொல்கிறான், அந்த அத்தியாயத்தினுடைய 10வது வசனமாக அடுத்து சொல்கிறான், இது அவல் ஃபித்யா இலல் கஹ்ஃப், சில இளைஞர்கள், சில வாலிபர்கள் அந்த குகையின் பக்கமாக ஒதுங்கினார்கள் என்று அல்லாஹு தஆலா இங்கே சொல்கிறான். எப்படி துவங்குகிறான், சில இளைஞர்கள், சில வாலிபர்கள் குகையின் பக்கமாக ஒதுங்கினார்கள். என் அருமையான சகோதரர்களே, இங்கு அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய காலம் எது,
ஒரு மனிதனுக்கு அவனது வாழ்நாளில் கொடுக்கப்படுகின்ற மிகவும் பெருமதிமிக்க சிறப்புக்குரிய காலப்பகுதி தான் அவனது இளமை, அவனது வாலிபம். என் அருமையான சகோதரர்களே, அந்த வாலிபர்கள் இளைஞர்கள் ஒதுங்கியதாக சொல்கிறான். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். இன்று உலகத்தில் ஒவ்வொருவரும் கின்னஸ் புத்தகத்திலே பதிய வேண்டும் என்பதற்காக என்ன என்ன சாதனைகளை எல்லாம் படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா இந்த இளைஞர்களை எதிலே இந்த செய்தியை பதிவு செய்தான்? கியாமத் நாள் வரை பாதுகாக்கப்படுகின்ற வேதம். இன்னா நஹ்னு நஸ்ஸல்ல ஸிக்ர், நாம் தான் இதை இறக்கி அருளினோம், நாமே இதை பாதுகாப்போம் என்று சொல்கிறானே. இந்த உலகத்தில் அதிகமானவர்களால் ஓதப்படுகின்ற வேதம் அல் குர்ஆன். இந்த வேதத்தில் அல்லாஹு தஆலா இதை பதிவு செய்கிறான். இவர்கள் எதற்காக இந்த தியாகத்தை யாருக்காக செய்தார்கள், யாருக்காக இப்படியான ஒரு தியாகத்தை செய்வதற்கு முன் வந்தார்கள்? அல்லாஹ்வுக்காக. நாம் பார்க்கிறோம், இந்த அழியக்கூடிய அழிந்து போகின்ற உலகத்தில் சாதனைகளை படைக்கிறார்கள். அனைத்தும் அழிக்கப்படும், அனைத்தும் மறக்கடிக்கப்படும் என் அருமையான சகோதரர்களே. ஆனால் ரப்புக்காக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் அவைகள் பாதுகாக்கப்படுகின்றன. ரப்புக்காக நாம் செய்கின்ற ஒவ்வொன்றும் அவைகள் பாதுகாக்கப்பட்டு நமக்கு பல மடங்காக பெருக்கி தரப்படுகின்றன. என் அருமையான சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். இன்றைய நமது இளைஞர்கள், நமது இளைஞர்களுடைய பயணம் எப்படியான ஒரு பயணமாக இருக்கிறது? நமது இளைஞர்கள் எதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள், பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள்? ஒரு சமூகத்தினுடைய முகவரியாக இருப்பவர்கள் இளைஞர்கள், வாலிபர்கள். ஒரு சமூகத்தை அவர்கள் அந்த சமூகத்தை உயர்த்தி கட்டி நிறுத்துவதில் மிகப்பெரிய ஒரு பாரிய பங்களிப்பு இளைஞர்களை சார்ந்திருக்கிறது. ஆனால் இன்று நாம் பார்க்கிறோம், இளைஞர் சமூகம் ஏதோ ஒரு கற்பனை உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஏதோ ஒரு கன உலகிலே மிதந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய இலக்குகளும் இலட்சியங்களும் வெறும் இந்த அழிந்து போகக்கூடிய உலகத்தினுடைய ஆடம்பரங்களாகத்தான் இருக்கின்றன. என் அருமையான சகோதரர்களே, நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா சில இளைஞர்களுடைய தியாகத்தை குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த இளைஞர்கள் எங்கே, நாம் எங்கே இருக்கிறோம்? நமது இளமையை நாம் எதில் கழித்துக் கொண்டிருக்கிறோம்? இன்று நீங்கள் எடுத்து பாருங்கள், நமது இளைஞர்கள் அவர்களுக்குரிய முன்மாதிரிகள் இந்த குகை தோழர்களா, இந்த இளைஞர்களா, அல்லது கேடு கெட்ட சினிமா நடிகர்களா? அவர்களுடைய ஹீரோக்கள் யார் என்று சொன்னால், சினிமாவிலே நடிப்பவர்கள், அதிலே புலப்பு நடத்துகின்றார்களே, அதை தொழிலாக வைத்திருக்கிறார்களே, அவர்கள் தான் இவர்களுடைய ஹீரோக்கள், இவர்களுடைய வழிகாட்டிகள். அவர்கள் எப்படி ஆடை அணிகிறார்கள், அவர்கள் எப்படி தங்களுடைய முடிகளை அவர்கள் அழகுபடுத்துகிறார்கள், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன, அவர்களுடைய உணவு என்ன, இப்படி அவர்களை அந்த கேடு கட்ட அந்த அனாச்சாரத்துக்கு பின்னால் போய்கொண்டிருக்கக்கூடிய அவலமான நிலையை நாம் பார்க்கிறோமா இல்லையா? அருமையான சகோதரர்களே, எப்படி சொல்கிறார்கள் அவர்கள்? சொல்கிறார்கள், உடல் மண்ணுக்கு உயிர் ரஜினி கண்டெல்லாம் சொல்லக்கூடிய இளைஞர்கள் ஏன் நமது சமூகத்திலே தோன்றினார்கள்? அதுதான் அவர்களுக்கு எதுவாக மாறிவிட்டது, அதுதான் அவர்களுடைய முன்மாதிரி. அதிலே அவன் நடிக்கிறான், அவன் அதை உழைப்பாக செய்கிறான், அதை அவன் பிழைப்புக்காக செய்கிறான் என்பது இவனுக்கு தெரியவில்லை. என் அருமையான சகோதரர்களே, இந்த இளைஞர்கள் அல்லாஹு தஆலா குர்ஆனில் இவர்களுக்காக ஒரு இடத்தை ஒதுக்குகிறான் என்று சொன்னால், குர்ஆனில் இவர்களுக்கு ஒரு இடம் வழங்கப்படுகிறது என்று சொன்னால், எது நமக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும்? குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த இளைஞர்கள், குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த வாலிபர்கள், இவர்கள் தான் நமது முன்மாதிரியாக இருக்க வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, இன்று நீங்கள் பார்க்கலாம், இளைஞர்கள் எந்த ஒரு லட்சியமும் இல்லாமல் தீன் மார்க்கத்துக்காக நான் ஒரு பங்களிப்பை செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய தீனுக்காக மார்க்கத்துக்காக நான் எனது இந்த இளமையை இதிலே ஒரு பாரி ஒரு பங்களிப்பை தீனுக்காக கொடுக்க வேண்டும், அந்த சிந்தனைகளே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, நாம் கொஞ்சம் சிந்தனை செய்ய வேண்டும். இந்த இளைஞர்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறானே, இன்று நாம் பார்க்கிறோம் சினிமா, அதே போன்று விளையாட்டு, இதிலே யார், அவர்கள் தான் ஹீரோக்கள், அவர்கள் தான் அவர்களுடைய வழிகாட்டிகள். இப்படி போகின்ற ஒரு மோசமான நிலையை பார்க்கிறோம். அவர்களை போன்று ஆடை அணிவது, அவர்களை போன்று தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது, இப்படி சென்று கொண்டிருக்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, இஸ்லாமிய இளைஞர்கள், இஸ்லாமிய வாலிபர்கள் குர்ஆன் சொல்கின்ற இந்த செய்திகளை, இந்த இளைஞர்களுடைய தியாகங்களை அவர்கள் படிக்க வேண்டும். படித்து
உண்மையிலே அல்லாஹுடைய பொருத்தத்துக்குரியவர்கள் இவர்களா? அல்லாஹுடைய திருப்பொருத்தத்துக்குரியவர்கள் இவர்களா? இப்படி நமது வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும், இப்படியாக சிந்திக்க வேண்டும் என் அருமையான சகோதரர்களே. நாளை மறுமையுடைய நாளில் அல்லாஹு தாலா நிழலே இல்லாத அந்த நாளில் அங்கே நிழல் வழங்கப்படுகிறது. அல்லாஹுடைய நிழலுக்கு அல்லாஹு தாலா சில சாராரை தெரிவு செய்கிறான். அதிலே ஒரு சாரார் யார்? தங்களுடைய இளமையை, வாலிபத்தை அல்லாஹுவை வணங்குவதிலே கழித்தவர்கள். தங்களுடைய இளமை, தங்களுடைய வாலிபம் எதிலே கழிகிறது? அல்லாஹுடைய தீன், அல்லாஹுடைய மார்க்கம், அந்த மார்க்கத்துக்கு செய்கின்ற பங்களிப்புகள், வணக்க வழிபாடுகள் இதிலே கழிவதை பார்க்கிறோம். இவர்கள் யார் தெரியுமா? இந்த இளைஞர்கள், இவர்களுக்குரிய சிறப்பும் கண்ணியம் என்ன தெரியுமா? அரசின் கீழ் அல்லாஹுடைய நிழல் இவர்களுக்கு வழங்கப்படும். என் அருமையான சகோதரர்களே, ஏன் இப்படியான ஒரு சிறப்பு வழங்கப்படுகிறது இளைஞர்களுக்கு? உண்மையிலே அந்த இளமை என்பது ஷைத்தான் அந்த இளமையிலே அதிகமானவர்களை பிடிக்கிறான். அதிகமானவர்களை என்ன செய்கிறான்? ஷைத்தான் பிடிக்கிறான். என் அருமையான சகோதரர்களே, அந்த வாலிபம், அந்த இளமை, அந்த இளமை காலத்தில் வாலிபத்தில் என்ன நடைபெறுகிறது தெரியுமா? அதிகமானவர்கள் ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளுக்கு ஆளாகிறார்கள். இன்று நீங்கள் பார்க்கலாம், இன்றைய ஊடகங்கள், இன்றைய சினிமாக்கள், இதே போன்று இந்த இன்டர்நெட்டுகள், இவைகள் ஊடாக அதிகமானவர்கள் வழிகட்டி செல்வதை பார்க்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, இவைகள் நன்மைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறதோ இல்லையோ, அதிகமானவர்கள் இவற்றின் மூலமாக வழிகேட்டின் பக்கம் செல்வதை, தவறான உறவுகளை ஏற்படுத்திக் கொள்வதை, மார்க்கம் தடுத்த விடயங்கள், ஆபாசங்கள், விரசமானவைகளின் பக்கம் செல்வதை பார்க்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, வாலிபம் இளமை என்பது உண்மையிலே ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளுக்கு ஆட்படுகின்ற ஒரு காலம். அந்த காலத்திலே இவர்கள் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய தீனுக்காக தங்களை அந்த அர்ப்பணிக்கிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹு தாலா வழங்குகின்ற மிகப்பெரிய கண்ணியமும் உயர்வும் என்ன தெரியுமா? அவர்களுக்கு அங்கே அல்லாஹுடைய நிழல், யாரும் நிழல் கொடுக்க முடியாத அந்த நாளிலே அல்லாஹு தாலா நிழல் கொடுத்து கௌரவிக்கிறான். என் அருமையான சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, நாளை மறுமையிலே அல்லாஹ்வின் முன்னால் நாம் அனைவரும் நான்கு கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் நமது பாதங்களை நகர்த்த முடியாது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். அதிலே அந்த நான்கு கேள்விகளில் இரண்டாவது கேள்வி எதை பற்றி தெரியுமா? முதலாவது வாழ்நாளை பற்றிய கேள்வி, இரண்டாவது வாலிபத்தை பற்றிய, இளமையை பற்றிய கேள்வியாகும். என் அருமையான சகோதரர்களே, இந்த வாலிப காலம் இதை பற்றி அல்லாஹ் கேட்பான். இதை எதற்காக நீங்கள் கழித்தீர்கள், எப்படி செலவு செய்தீர்கள் என்று கேட்பான். அதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். இதிலே இருப்பவர்கள் நாம் இளைஞர்கள் இருக்கிறோம், அந்த இளமையை கடந்தவர்கள் இருக்கிறோம், அந்த இளமையை அடைய வேண்டியவர்கள் இருக்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, அந்த காலத்திற்குரிய பதில் தயார்படுத்தப்பட வேண்டும். அதற்குரிய பதில் இந்த உலகத்தில் தான் தயார்படுத்தப்பட வேண்டும். எனவே என் அருமையான சகோதரர்களே, அதை பற்றி அல்லாஹு தாலா கேள்வி எழுப்புகிறான். எனவே அல்லாஹு தாலா இங்கே குர்ஆனில் என்ன சொல்கிறான்? சில இளைஞர்கள் என்று சொல்கிறான். அந்த இளைஞர்கள் குகையின் பக்கமாக ஒதுங்கியதை நபியே நீங்கள் நினைவு கூறுங்கள், நினைவு கூர்ந்து பாருங்கள். என் அருமையான சகோதரர்களே, அவர்கள் எதற்காக ஒதுங்கினார்கள்? அவர்கள் எதற்காக தங்களுடைய சமூகத்தை விட்டு, குடும்பத்தை விட்டு, தமது தாய் தந்தையர்கள், இந்த சமூகம் அனைத்தை விட்டும் அவர்கள் ஒதுங்கி செல்கிறார்கள் என்று சொன்னால் எதற்காக செல்கிறார்கள்? அல்லாஹ் சொல்கிறான், ஃபகாலு, அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ரப்பனா ஆதினா மின் லதுன்க ரஹ்மா வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. அவர்கள் எதை பிரார்த்தித்தார்கள்? எம்முடைய ரப்பே, உன்னுடைய ரஹமத்திலிருந்து, உன்னுடைய அருளிலிருந்து எமக்கு வழங்குவாயாக. அவர்கள் கேட்ட துஆ இது. அவர்கள் குகையின் பக்கம் ஒதுங்குகிறார்கள். அல்லாஹு தாலா பொறுக்கி நமக்கு எது முன்மாதிரிகளாக வழங்கப்பட வேண்டுமோ அவற்றை பொறுக்கி தருகிறான். என் அருமையான சகோதரர்களே, முதலாவது சொல்லப்படுகின்ற இபாதத் வணக்கம் என்ன தெரியுமா? துஆ சொல்லப்படுகிறது. அவர்கள் அதிலே ஒதுங்குகிறார்கள். ஒதுங்கி முதலாவது செய்த வணக்கம் என்ன? துஆ. அவர்கள் ரப்பிடத்திலே பிரார்த்திக்கிறார்கள், ரப்பிடத்திலே கையேந்துகிறார்கள். யா அல்லாஹ், உனது அருளில் இருந்து எமக்கு தா, உன்னுடைய அருளை கேட்கிறோம், உன்னுடைய ரஹமத்தை கேட்கிறோம் என்று பிரார்த்தித்தார்கள். வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா, அதே போன்று எமது காரியங்களில் எல்லாம் நமக்கு இலகு வைத்தா, அதிலெல்லாம் நேர்வழியை நமக்கு தா,
அதிலே எது நமக்கு தீர்வாக இருக்குமோ, எது நேர்வழியாக இருக்குமோ, அந்த வழிகளை நமக்கு காட்டென்று அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். இவ்வளவு பெரிய ஒரு முன்மாதிரி கொஞ்சம் நினைத்து பாருங்கள். ஒரு இக்கட்டான நிலையில மாட்டிக்கொள்றோம், எப்பயாவது சிந்தனையில வந்திருக்குதா அல்லாஹ்விடத்தில் துவா கேட்க வேண்டும் என்று, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க வேண்டும் என்று சிந்தனை வருதா? என்ன சிந்தனை வருது? எந்த மனிதன்ட்ட போய் கேட்கலாம், எந்த மனிதன்ட்ட போகலாம், எப்படி தீர்வு? இப்படியான சிந்தனைகள் தான் உடனடியாக வருகிறது. ஆனால் இந்த இளைஞர்களுடைய முன்மாதிரி என்ன? அவர்கள் ரப்பிடத்திலே கேட்டார்கள். அவர்கள் ஒதுங்கியவுடன் அவர்கள் கேட்டது யாரிடம்? ரப்பிடம். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், நமது வாழ்க்கையிலே ஒரு நெருக்கடி கஷ்டம் என்று வரும்போது நமது எண்ணங்களில் சிந்தனையிலே தோன்றி இருக்குதா உடனே யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே கையேந்துவதற்குரிய உணர்வுகள் வந்திருக்குதா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எல்லாம் முடியாட்டி கடைசியில பாக்குறது அங்கதான், எல்லாம் முடியாவிட்டால் இறுதியில தான் அங்கு வருவார்கள். அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வை நினைவு வருவதும் அவனது தீன் மார்க்கம் நினைவு வருவதும் எப்போது? கடைசியில. ஒன்றுக்கும் வேலையாடி வந்து பள்ளியில் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். எதுக்கும் வழி இல்லையா, எதுவும் இல்லையா, எந்த வேலையும் இல்லையா, அதுக்கு அப்ப வள்ளிக்கு வாரது. என் அருமையான சகோதரர்களே, கொஞ்சம் நினைத்து பாருங்கள், எப்படியான முன்மாதிரியோடும் இருக்கிறது. இவர்கள் துவா செய்தார்கள், ரப்பிடத்திலே கையேந்தினார்கள், ரப்புடைய அருளை பிரார்த்தித்தார்கள். ரப்பிடமிருந்து அவர்கள் இலகுவான வழியை, தீர்வை கேட்கிறார்கள். இது மிகப்பெரிய முன்மாதிரி இல்லையா? என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் கேட்கிறான், அம்மா யுஜீபல் முல்தர் இதா தா. ஒருவன் நெருக்கடியிலே மாட்டிக்கொண்டிருக்கிறான், நெருக்கடியிலே ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கிறான். அந்த நிலையிலே அவன் பிரார்த்திக்கின்ற போது பதிலளிப்பது யார்? அந்த நெருக்கடியிலிருந்து அவனை விடுவிப்பது யார்? என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் என்று நாவுகள் சொன்னாலும் நடைமுறை வாழ்க்கையிலே அப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா? நடைமுறை வாழ்க்கையில் அது நமது உண்மையானதாக அது இருக்குதா? கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க. மீனுடைய வயிற்றிலிருந்து கடலுடைய மிகப்பெரிய இருள், அந்த இருள் போக ஒரு மீன், அந்த மீனுடைய வயிற்றுக்குள் இருந்து ஒருவர் அல்லாஹுவை அழைக்கிறார், அல்லாஹுவை பிரார்த்திக்கிறார். இந்த அழைப்பு அந்த ரப்புல் ஆலமீன் இந்த அழைப்பை செவியேற்கிறான். லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ழாலிமீன். அவருடைய அழைப்பு இது வேறு யாருக்கும் அங்கே கேட்க முடியாது. இந்த அழைப்பை கேட்க முடியுமா? இந்த அழைப்புக்கு வேறு யாருக்காவது பதிலளிக்க முடியுமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க, சிந்தித்து பாருங்கள். யாருக்கும் பதிலளிக்க முடியாது இந்த அழைப்பு. ஆனால் யாருக்கு முடியும்? அனைத்தையும் செவியேற்கின்ற அந்த ரப்புல் ஆலமீனுக்கு முடியும். அவன் சொல்கிறான், நாம் அதை அவரிடமிருந்து ஏற்றுக்கொண்டோம், அந்த சோதனையிலிருந்து அவரை நாம் பாதுகாத்தோம். அல்லாஹ் சொல்கிறான். என் அருமையான சகோதரர்களே, இந்த நம்பிக்கை நம்மிடம் இருக்குதா? எனது நான் எந்த ஒரு நெருக்கடியிலே நான் மாட்டிக்கொண்டாலும் எனது அழைப்பை ஏற்பவனாக, எனது அழைப்புக்கு பதிலளிப்பவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்ற நம்பிக்கை இருக்குதா? இல்லை. என் அருமையான சகோதரர்களே, வேதனையான விடயம் என்ன? நாம் இந்த சடவாத உலகத்திலே சிக்கிக் கொண்டிருக்கிறோம். நாம் இவர் தீர்வுகளை எல்லாம் எதில்? நமது பொருளாதாரத்திலும், நமது பேங்க் அக்கவுண்டுகளிலும், நமது தொழிலிலும், இதில் தான் நம்பிக்கை இருக்கிறது. இதுதான் என்னை பாதுகாக்கும், இதுதான் எனது உதவிக்கு வரும். அருமையான சகோதரர்களே, மா அகுனா அன்ஹு மாலுஹு வமா கஸப் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு முன்னால் அபூ லஹபுடைய சொத்து செல்வங்களோ, அவன் சம்பாதித்தவைகளோ அவனுக்கு எந்த பயனையும் அளிக்கவில்லை. அருமையான சகோதரர்களே, அந்த ரப் ஒன்றை தீர்மானித்து விட்டால் எவருக்கும் அதை தடுக்க முடியாது, எந்த சக்தியாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. எனவே என் அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே இவர்களுடைய மிகப்பெரிய முன்மாதிரி என்ன? அவர்கள் அந்த ரப்புடைய உதவி அவர்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. அந்த ரப்புக்காக, அந்த ரப்பை ஏற்றுக்கொண்டதற்காகத்தான் அவர்கள் அந்த சமூகத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்டு அவர்கள் குகையிலே ஒதுங்குகிறார்கள். ஒதுங்கியவுடன் ரப்பிடம் பிரார்த்தித்தார்கள், ரப்பிடம் கேட்டார்கள். அதுக்கு பிறகுதான் அல்லாஹ்வுடைய உதவி வருகிறது. நன்றாக விளங்க வேண்டும், உதவி எப்போது வருகிறது? அவர்கள் துஆ செய்தார்கள், பிரார்த்தனை செய்தார்கள், அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய உதவி வந்தது. இன்று நம்மில் அதிகமானவர்கள் பிரார்த்திப்பதற்கே தயாரில்லை. ஏன்? நம்பிக்கை இல்லை. எனக்கு எங்க உதவி கிடைக்க போகுது? அல்லாஹ் எங்கே செய்ய போகிறான்? அல்லாஹ் எங்கே தரப்போகிறான்? இப்படி அதாவது நம்பிக்கையே கிடையாது. என் அருமையான சகோதரர்களே, குர்ஆனை படித்து பாருங்கள். எப்போது அல்லாஹ் மீது உறுதியாக நம்பிக்கை வைத்தார்களோ அப்போதெல்லாம் அவர்களுக்கு உதவி வந்தது.
எப்போதெல்லாம் உறுதியான நம்பிக்கையோடு பிரார்த்தித்தார்களோ அங்கெல்லாம் உதவி வந்திருக்கிறது. குர்ஆனை படித்து பாருங்கள், ஏன் அந்த நம்பிக்கை நம்மிடம் வருவதில்லை? நாம் குர்ஆனை படிக்கவில்லை, அந்த வரலாறுகளை படிக்கவில்லை, அந்த வரலாறுகளிலிருந்து பெற வேண்டிய படிப்பினைகளை பெறவில்லை. குர்ஆனை படியுங்கள் என் அருமையான சகோதரர்களே. எத்தனை எத்தனை செய்திகள் இப்ராஹிம் அலை இஸ்லாமுடைய துவா, அதே போன்று ஜக்கரியா அலை இஸ்லாமுடைய துவா, குர்ஆன் எத்தனையோ துவாக்கள், நபிமார்களுடைய துவாக்களை குர்ஆன் சொல்கிறது. அவர்களுடைய அந்த துவா எதை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது தெரியுமா? அல்லாஹுடைய ஆற்றலின் மீதும் வல்லமை மீதும் அவர்கள் கொண்டிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்காக அல்லாஹ் கொடுத்த பரிசுகள், அல்லாஹ் கொடுத்த வெகுமதிகள் அல்லாஹ் சொல்கிறான். எனவே இவர்கள் துவா செய்தார்கள், ரப்பிடம் கையேந்தினார்கள். சிலர் நினைக்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு தான் எல்லாம் தெரியுமே, அல்லாஹ்வுக்கு தான் எல்லாம் தெரியுமே, ஏன் கேட்க வேண்டும்? இப்படி சைத்தான் சிந்தனைகளில் விளையாடுகிறான். அல்லாஹ்வுக்கு அனைத்தும் தெரிந்திருந்தாலும் துவா பிரார்த்தனைக்குரிய முன்மாதிரிகளை அல்லாஹ் குர்ஆனில் அடுக்கடுக்காக சொல்கிறானே, நபிமார்கள் எல்லாம் கேட்டதாக சொல்கிறானே, என்ன நபிமார்களுக்கு தெரியாதா? அல்லாஹ்வுக்கு தெரியும் என்று பத்ர்ல, நாளை பத்ர் நடைபெற போகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம் விழித்திருந்து பிரார்த்தனையில இருந்தார்களே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாதா? அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும் என்று கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் என் அருமையான சகோதரர்களே. அந்த நம்பிக்கை, அந்த உறுதிக்கு தான் அல்லாஹ்வுடைய உதவி வந்தது. அல்லாஹு தஆலா உதவியை கொடுக்கிறான். எனவே என் அருமையான சகோதரர்களே, இவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள், இவர்கள் அல்லாஹ்விடம் கேட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஃபலரபனா அலா ஆதானிஹிம் ஃபில் கஹ்ஃபி ஸினீன அததா. அல்லாஹு தஆலா அவர்கள் எந்த ஒரு நெருக்கடியும் இல்லாமல், எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் நிம்மதியாக தூங்குவதற்குரிய ஏற்பாட்டை செய்து கொடுத்தான், அவர்களை நிம்மதியாக தூங்க வைத்தான். என் அருமையான சகோதரர்களே, இதிலே நாம் அடுத்து என்ன விளங்க வேண்டும்? நமது வாழ்க்கையிலே நாம் அல்லாஹ்வுக்காக எடுத்து வைக்கக்கூடிய எட்டுகள், அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வின் பக்கம் எடுத்து வைக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு எட்டுகளும், அந்த ஒவ்வொரு முயற்சியும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அல்லாஹு தஆலா அதைவிட பல மடங்கு நமக்கு உதவி செய்கிறான். என் அருமையான சகோதரர்களே, வல்லதீனஹ்தடவ், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், 47வது அத்தியாயத்திலே சொல்கின்ற போது, 17வது வசனமாக சொல்லும் போது சொல்கிறான், வல்லதீனஹ்தடவ், அவர்கள் நேர்வழி பெற்றார்கள், அவர்கள் நேர்வழி நல்வழி பெற்றார்கள், ஜாதஹும் ஹுதா, அல்லாஹ் நேர்வழியை இன்னும் அதிகப்படுத்தினான். அவர்கள் நேர்வழி பெற்ற போது, நேர்வழியின் பக்கம் வந்தபோது அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், இன்னும் நேர்வழியை அதிகப்படுத்தியதாக சொல்கிறான். நேர்வழி பக்கம் வரவே இல்லை, அவனிடம் எந்த முயற்சியுமே இல்லை என்று சொன்னா அல்லாஹ்வுடைய உதவி எதிர்பார்க்க முடியாது. அல்லாஹ் என்ன சொல்கிறான், வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தி அன்னஹும் சுபுலனா, இவர்கள் எமது விஷயத்திலே முயற்சி செய்வார்களோ, நமது தீனில் மார்க்கத்தில் முயற்சி செய்வார்களோ, அவர்களுக்கு நாம் பல வழிகளை திறந்து கொடுப்போம். முயற்சி செய்ய வேண்டும். நாம் எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல், எந்த ஒரு எட்டையும் எடுத்து வைக்காமல் உதவி எதிர்பார்க்க முடியாது. எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல், எந்த ஒரு உழைப்பும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய உதவி வரும், இப்படி எதிர்பார்க்க கூடாது. அது அல்லாஹ்வுடைய சுன்னாவில இல்லை. அல்லாஹ்வுடைய சுன்னாவில இருக்கிறது எப்படி? நாம் அந்த அல்லாஹ்வின் பக்கம் ஒரு சான் நெருங்குகின்ற போது அவன் ஒரு முளம் நெருங்கி வருகிறான் இல்லையா? நாம் நெருங்க வேண்டும், நமது முயற்சி தேவை. நாம் நெருங்குகின்ற போது அவன் அதைவிட நெருங்கி வருகிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, முயற்சிகள் என்பது தேவை. அல்லாஹ்வுடைய தீனுக்காக ஆசை இருக்க வேண்டும், ஆர்வம் இருக்க வேண்டும். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், சிலர்கள் அதாவது அவர்களுக்கு ஹஜ் செய்வதற்கு வசதி இருக்காது, பொருளாதாரம் இருக்காது, அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் மிக குறைவாக இருக்கும், ஆனால் உள்ளத்தில் ஆசை இருக்கும் இல்லையா? உள்ளத்தில் ஆசை இருக்கும், எப்படியாவது ஹஜ்ஜை செய்து விட வேண்டும், எனது வாழ்க்கையில் எப்படியாவது ஹஜ்ஜை நிறைவேற்றி விட வேண்டும் என்ற ஆசை இருக்கும் இல்லையா? இதற்கு அல்லாஹு தஆலா நிச்சயமாக உதவி செய்வான். இன்னும் சிலரை பார்க்கிறோம், அவர்களுக்கு வசதிகள் இருக்கும், வாய்ப்புகள் இருக்கும், ஆனா உணர்வுகளே கிடையாது. ஹஜ்ஜை செய்ய வேண்டும். அன்று ஒருத்தரை பார்த்தேன், சுமார் இங்க எத்தனை 10-12 வருடங்கள் கழித்து இருக்கிறார், இன்னும் ஒரு உம்ராவை நிறைவேற்றி இல்லை. எவ்வளவு வேதனையான விடயம், கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். என் அருமையான சகோதரர்களே, நமக்கு நமக்குள் ஆசை இருக்கும் என்றால், நமக்குள் ஆர்வம் இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாக அல்லாஹ் வழிகளை எளிதாக்கி தருவான், இலகுபடுத்தி தருவான். நமக்குள் அந்த ஆசை ஆர்வம் இல்லை என்று சொன்னால், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்க்க முடியாது. எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வல்லமையால் சக்தியால் அனைத்தும் முடியும் என்ற நம்பிக்கை வர வேண்டும். எனக்கு மிக குறைந்த சம்பளம் 300 ரியாலாக இருக்கலாம், ஆனால் என்னை ஹஜ் செய்வதற்கு, என்னை ஹஜ் செய்ய வைப்பதற்கு அந்த ரப்புக்கு முடியும்,
அந்த ரப்புக்கு சக்தி இருக்கிறது. நான் அந்த ஆசையோடும் ஆர்வத்தோடும் ரப்பிடம் பிரார்த்திக்கிறேன் என்று ஒருவன் முடிவு செய்வான் என்றால் அல்லாஹ் வழிகளை திறப்பான் இல்லையா? எனவே நறுமையான சகோதரர்களே, முயற்சி இருக்க வேண்டும், ஆசை இருக்க வேண்டும், ஆர்வம் இருக்க வேண்டும், வழிகள் திறக்கும். ஆனா என்ன, இங்க என்ன பிரச்சனை? ஆசைகள் இல்லை, ஆர்வம் இல்லை, உணர்வற்று கிடக்கிறார்கள். உயிரோடு இருந்தும் பிணங்கள் அவர்கள் அப்படி வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மற்றும் ஒரு இடத்திலே சொல்கிறான், 19 அத்தியாயத்திலே, வயசீதுல்லாஹு ஹுதா, நேர்வழி பெற்றவர்களுக்கு அல்லாஹு தஆலா இன்னும் நேர்வழியை அதிகப்படுத்தினான் என்று சொல்கிறான். எனவே அருமையான சகோதரர்களே, இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன? அந்த இளைஞர்கள், அந்த வாலிபர்கள் அல்லாஹுடைய தீனுக்காக, மார்க்கத்துக்காக என்ன செய்தார்கள்? அவர்கள் எதிர்ப்புகள், சவால்களுக்கு மத்தியிலே அவர்கள் குகையின் பக்கம் ஒதுங்குகிறார்கள். அல்லாஹுடைய உதவி, அல்லாஹுடைய அருள் அவர்களுக்கு வந்தது. அல்லாஹு தஆலா என்ன செய்தான்? அல்லாஹுடைய முடிவு என்ன? அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தார்கள், யா அல்லாஹ், உனது அருளை, ரஹமத்தை தா, எமது காரியங்களை இலகுபடுத்த என்று கேட்டார்கள். எந்த வழியில் என்றெல்லாம் கேட்கவில்லை. அல்லாஹ்வுடைய முடிவு என்ன? அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் என்ன இருந்தது? அல்லாஹ் அவர்களை தூங்க வைத்தான். சினீன் அததா என்று சொல்கிறான். பல வருடங்களுக்கு என்ன செய்தான் அல்லாஹு தஆலா? அவர்களை தூங்க வைத்ததாக சொல்கிறான். என் அருமையான சகோதரர்களே, சும்மா பாஸ்னாஹும், பிறகு நாம் அவர்களை எழுப்பினோம். ஏன் எழுப்பினோம்? லினஅலம ஐயுல் ஹிஸ்பைனி அஹ்ஸா லிமா லபிது அமதா, அந்த இரு சாரார்களில் அவர்கள் விளங்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நாம் குகையில் எவ்வளவு காலம் தூங்கினோம், எவ்வளவு காலம் தங்கினோம் என்பதை விளங்க வேண்டும் என்பதற்காக அவர்களை திரும்ப எழுப்பினோம். அல்லாஹ் நினைத்தால் கியாமத் நாள் வரை தூங்க வைத்திருக்கலாம் இல்லையா? அல்லாஹ் நாடி இருந்தால் மறுமை வரை தூங்க வைத்திருக்கலாம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், நாம் அவர்களை எழுப்பினோம். எதற்கு எழுப்பினோம்? அவர்கள் ரப்புடைய வல்லமையை விளங்க வேண்டும், ரப்புடைய அருளை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறான், அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிந்திருக்கிறான். இதை அவர்கள் மட்டுமல்ல, கியாமத் நாள் வரை வருகின்ற மனிதர்கள் விளங்க வேண்டும். அல்லாஹுடைய அருளும் உதவியும் இவர்கள் ரப்பை ஏற்று அதில் உறுதியாக இருந்தார்களோ அவர்களுக்கு இருக்கும் என்பதை விளங்க வேண்டும் என்பதற்காக. என் அருமையான சகோதரர்களே, இதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், 13 வசனத்திலே சொல்கிறான், நஹ்னு நக்ஸு அலைக நபஹும் பில் ஹக், நபியே, நாம் உமக்கு சொல்கின்ற இந்த செய்திகள் இருக்கிறதே, இவைகள் சத்தியமானவைகள், இவைகள் உண்மையானவைகள், கட்டுக்கதைகள் அல்ல, கற்பனைகள் அல்ல, கப்சாக்கள் அல்ல, போலியானவைகள் அல்ல, இவைகள் அனைத்தும் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த வரலாற்றை சொல்லி வருகின்ற போது இடையில் திரும்ப அல்லாஹ் சொல்கிறான், நபியே, இந்த செய்திகள், இந்த வரலாற்று செய்திகள் அனைத்தும் சத்தியமானவைகள், உண்மையானவைகள், போலியானவைகள் அல்ல. அருமையான சகோதரர்களே, கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இந்த சத்திய வேதத்தை எத்தனை பேர் படிக்கிறோம், இந்த உண்மையான வேதத்தை எத்தனை பேர் படித்து விளங்குகிறோம், இந்த உண்மையான வேதம் குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த வரலாற்று நிகழ்வுகளை எத்தனை பேர் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஒரு சினிமா நடிகன்ற பேரை சொன்னா அவன் எங்க பிறந்தான், அவன் எங்க வளர்ந்தான், அவனுக்கு விருப்பமான உணவு என்ன, அவனோட பொழுதுபோக்கு என்ன, அவனுக்கு பிடித்தது என்ன, எல்லாம் பட்டியலிடுவார்கள் தயார். ஏன்? அதையெல்லாம் அதுதானே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய ஊடகங்கள், இன்றைய நெட்டுகள், இதிலெல்லாம் எதை படிக்கிறாங்க? இதைத்தான் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் குர்ஆன் சொல்கிறது ஒரு வரலாறை, இந்த அஸ்ஹாபுல் கௌஃப், இந்த குகையிலே வாழ்ந்தார்களே, தூங்கினார்களே இந்த இளைஞர்கள், எத்தனை பேருக்கு இது தெரியும், எத்தனை இளைஞர்களுக்கு இது தெரியும்? என் அருமையான சகோதரர்களே, வேதனையோடு கேட்கிறேன், கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள், நமது உம்மத்துடைய நிலை, நமது சமூகத்துடைய நிலை. என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், நாம் உண்மையாக சத்தியமாக சில நிகழ்வுகளை, வரலாறுகளை நபியே உமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு திரும்ப சொல்கிறான், இன்னஹும் ஃபித்யதுன், அவர்கள் சில இளைஞர்கள். திரும்ப சொல்றான் அல்லாஹு தஆலா இந்த வரலாற்றை சொல்கின்ற முதல் வசனத்திலே சொல்கிறான், அடுத்து திரும்ப சொல்கிறான், இன்னஹும் ஃபித்யதுன், நபியே, அவர்கள் சில இளைஞர்கள். ஆமனோ பி ரப்பிஹிம், யார் தெரியுமா? ரப்பை நம்பிக்கை கொண்ட இளைஞர்கள், ரப்பின் மீது ஈமான் கொண்ட சில இளைஞர்கள். நறுமையான சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள், அந்த ரப்பின் மீது அவர்கள் ஈமான் கொண்டு, அந்த ஈமானிலே உறுதியாக இருந்து, சவால்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், எதிர்ப்புகள் சமூகத்திலே வருகிறது, அவைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அந்த சவால்களுக்கு முன்னால்
சிறிதும் விட்டு கொடுக்காமல் அதிலே உறுதியாக இருந்த இந்த இளைஞர்கள் அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆனில் ஒரு இடத்தை கொடுக்கிறான். என் அருமையான சகோதரர்களே, இந்த தௌஹீத், தௌஹீதுக்குள்ள இடத்தை பார்த்தீங்களா, இந்த ஓரிரை கொள்கை, ஏகத்துவத்துக்குரிய அந்தஸ்தை பார்த்தீங்களா, இதுதான் அதற்குரிய அந்தஸ்து. இவர்கள் ரப்பை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த கொள்கையிலே உறுதியாக இருக்க வேண்டும், பிடிப்போடு இருக்க வேண்டும். அவர்களுக்குத்தான் சிறப்பும் உயர்வும் அல்லாஹுடைய உதவியும் அருளும் என்பதை இந்த வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. என் அருமையான சகோதரர்களை, நாம் பார்க்கிறோம் இன்றைய சமூகத்தில் நாம் யாரோடு போராட வேண்டியிருக்கிறது தெரியுமா? களிமாவை சொன்னவர்களோடே போராட வேண்டிய நிலை. யாரோடு போராடுகிறோம் தெரியுமா? களிமாவை சொன்னவர்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னவர்களோடே போராட வேண்டிய ஒரு வேதனையான நிலையிலே நாம் இருக்கிறோம். ஓரிரை கொள்கை, ஏகத்துவத்துக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கக்கூடிய வேதனையான நிலையை பார்க்கிறோம். அருமையான சகோதரர்களே, சத்தியத்தில் இருப்பவர்கள் ஒருபோதும் விட்டுக் கொடுக்க கூடாது, அதில் பல மடங்கு உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அதற்காக எத்தனை எத்தனை முன்மாதிரிகளை விட்டு வைத்திருக்கிறான். என் அருமையான சகோதரர்களே, அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பில்லும், இவர்கள் நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையிலே ஈமானிலே அநியாயத்தை கலக்கவில்லையோ அவர்களுக்குத்தான் அல்லாஹுடைய பாதுகாப்பு, அவர்களுக்குத்தான் நேர்வழி. அருமையான சகோதரர்களே, எப்போதெல்லாம் நாம் ஈமானில் உறுதியாக இருப்போமோ அப்போதெல்லாம் அல்லாஹுடைய பாதுகாப்பில் தான் நாம் இருப்போம், அல்லாஹுடைய நேர்வழியில் நாம் இருப்போம். எவர்கள் சிறுக்கிலே இருக்கிறார்களோ, எவர்கள் கபர்களுக்கு பின்னால் சென்று கொண்டிருக்கிறார்களோ, எவர்கள் தர்காக்களை வணங்கி கொண்டிருக்கிறார்களோ, இவர்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது, அல்லாஹ்வுடைய எந்த பாதுகாப்பும் இல்லை. ஆனால் நம்மில் சிலருக்கு என்னது, சில சந்தேகங்கள் இடைக்கடை சில சந்தேகங்கள் ஊசலாட்டங்கள் வருது. அந்த அவருடைய ஏதாவது செஞ்சிருவாரோ, அவர் ஏதாவது அங்கே அடங்கியிருப்பவருடைய ஏதாவது ஒரு சோதனை வந்துடுமோ என்று நினைச்சாண்டா இவன் ஈமான் அவுட் இல்லையா, அதோடு இவன் ஈமான் முடியுது. என் அருமையான சகோதரர்களே, இப்படியான சலனங்கள் வரக்கூடாது, இப்படியான நிலைகள் வரக்கூடாது. சிலருக்கு ஏற்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், நீங்கள் கற்பனையாக உருவாக்கி கொண்ட அந்த கடவுள்கள் அது உங்கள் பாதுகாப்பை தருமா? நான் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ரப் பாதுகாப்பை தருவானா? யார் பாதுகாப்புக்கு மிக தகுதியுடையவர்கள் கேட்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, எனவே உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், இந்த இளைஞர்கள் இன்னஹும் ஃபித்யா ஆமனு பிரப்பிஹிம், ரப்பின் மீது நம்பிக்கை கொண்ட சில இளைஞர்கள். அல்லாஹ் சொல்கிறான், வஸீதுனாஹும் ஹுதா, நாம் அவர்களுக்கு நேர்வழியை இன்னும் அதிகப்படுத்தினோம். அல்லாஹ் சொல்கிறான், இன்னும் நேர்வழியை அவர்களுக்கு அதிகப்படுத்தி கொடுத்ததாக சொல்கிறான். என் அருமையான சகோதரர்களை, அடுத்து என்ன சொல்கிறான் தெரியுமா? வரபத்னா அலா குலூபிஹிம், அந்த உள்ளங்களை அல்லாஹு தஆலா பலப்படுத்துகிறான், அந்த உள்ளங்களை அல்லாஹ் பலப்படுத்துகிறான். என் அருமையான சகோதரர்களே, நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது, இந்த உள்ளம் இருக்கிறதே இது ரஹ்மானுடைய இரண்டு விரல்களுக்கு மத்தியிலே இருக்கிறது, அது அந்த ரஹ்மானுடைய இரு விரல்களுக்கு மத்தியில் இருக்கிறது. யுகல்லி புஹா கைஃபயஷா, அவன் நாடியவாறு அதை திருப்புவான். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் அந்த வழிகேட்டின் பக்கம் சாய்ந்தார்களோ அந்த உள்ளங்களையும் அல்லாஹ் அப்படியே திருப்பி விட்டதாக சொல்கிறான். அந்த உள்ளங்களும் அப்படியே அதன் பக்கம் திருப்பப்பட்டு விட்டதாக சொல்கிறான். அருமையான சகோதரர்களே, எனவே இந்த உள்ளம் நமது ஆட்சியில் அல்ல, நமது அதிகாரத்தின் கீழ் அல்ல. இது என்னது உள்ளமாக இருக்கலாம், இது என்னது உள்ளம் தான், ஆனால் எனது அதிகாரத்தில் இல்லை. அது யாருடைய அதிகாரத்தில் இருக்கிறது? இந்த உலகத்தில் அனைத்தும் ரப்புடைய அதிகாரத்தில் தான் இருக்கிறது. அதை நாடியவாறு திருப்பதற்குரிய ஆற்றல் அந்த ரப்புக்கு இருக்கிறது. அதனால் தான் என் அருமையான சகோதரர்களே, குர்ஆன் மிக அற்புதமான ஒரு துஆவை நமக்கு கற்றுத்தருகிறது. இதை நாம் ஓதி வர வேண்டும். ரப்பன லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா وَهَبْ لَنَا مِنْ لَدُنْكَ رَحْمَةً إِنَّكَ أَنْتَ الْوَهَّابُ. யா அல்லாஹ், எமக்கு நீ நேர் வழியை காட்டியதன் பிறகு எமது உள்ளத்தை வழிகேட்டின் பக்கம் செலுத்தி விடாதே. மிக முக்கியமான ஒரு துவா, மிக உயர்ந்த ஒரு துவா, குர்ஆன் கற்றுத்தருகின்ற ஒரு துவா. இதை நாம் ஓத வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, وَهَبْ لَنَا مِنْ لَدُنْكَ رَحْمَةً, உனது அருளை, உன்னுடைய அருளை நாம் கேட்கிறோம். நீதான் மிகப்பெரிய குடைவள்ளலாக இருந்து கொண்டிருக்கிறாய். என் அருமையான சகோதரர்களே, இந்த துஆ குர்ஆன் கற்றுத்தருகின்ற துஆ. உள்ளங்களில் எப்படியான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்குரிய ஆற்றல் சக்தி அந்த ரப்புக்கு தான் இருக்கிறது. அருமையான சகோதரர், அல்லாஹு தஆலா இங்கே என்ன சொல்கிறான், வரபத்னா அலா குலூபிஹிம், அந்த உள்ளங்களை நாம் உறுதிப்படுத்தினோம்,
அல்லாதான் உறுதிப்படுத்த முடியும் இல்லையா? நமது நம்பிக்கைகளிலே நாம் உறுதியாகின்ற போது, அந்த ரப்பின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையில் கொள்கையிலே நாம் உறுதியாக இருக்கின்ற போது, அல்லாத இன்னும் பலப்படுத்துகிறான், உறுதியாக்குகிறான். அவன் என்ன சொல்கிறான்? வரபத்தன அலா குழுவியும், அந்த உள்ளங்களை உறுதிப்படுத்தினோம். எப்போது தெரியுமா? நல்லா கவனிங்க. அடுத்து சொல்கிறான், இது காமு, அவர்கள் எழுந்திருந்தார்கள். எதற்காக தெரியுமா? சத்தியத்துக்காக எழுந்து நிற்கிறார்கள். இது காமு, அவர்கள் எழுந்து நின்றார்கள். எந்த ரப்பை ஏற்றுக்கொண்டிருந்தார்களோ, எந்த ரப்பை மீது நம்பிக்கை கொண்டார்களோ, அந்த ரப்பை, அந்த ரப்புடைய புகழை, அந்த ரப் மாத்திரம் தான் வணங்கப்படுவதற்கு தகுதியான என்பதை சொல்வதற்காக அவர்கள் எழுந்து நின்றார்கள். ஒரு அநியாயக்கார ஆட்சியாளனுக்கு முன்னால் எழுந்து நிற்கிறார்கள். ஃபகாலு, அவர்கள் சொல்கிறார்கள், ரப்புனா ரப்பு சமாவாத்தி வல் அர்த், எம்முடைய ரப் இருக்கிறானே, எம்முடைய ரப் யார் தெரியுமா? அவன் தான் இந்த வானங்கள் பூமியினுடைய இரட்சகனாக இருக்கிறான். இந்த வானங்கள் பூமியை படைத்த அதிபதியாக அவன் இருக்கிறான். அவனை தவிர வேறு யாரையும் நாம் அழைக்க மாட்டோம். ஏன்? அவர்கள் ஒரு நெருக்கடிக்குள் ஆக்கப்படுகிறார்கள். அவர்கள் வேறு வேறு கடவுள்களை பிரார்த்திக்குமாறு, வணங்குமாறு ஒரு நெருக்கடியை சந்திக்கிறார்கள். அன்றைய ஆட்சி, அன்றைய சமூகம் அவர்களுக்கு எதிராக நிற்கிறது. நறுமையான சகோதரர்களே, ஒட்டுமொத்த சமூகமும் அவர்களுக்கு எதிராக நிற்கிறது. இன்று நாம் நமக்கு குடும்பத்திலே தாக்கு பிடிக்க முடியவில்லை. சமூகத்துக்கு வர தேவையில்லை, எங்க குடும்பத்தில் மனைவிக்கு முன்னாலே கணவனுக்கு தாக்கு பிடிக்க முடியவில்லை. பார்க்கணுமா இல்லையா நிலைகளை? ஒருத்தர் சொல்றார், என்ன விக்கேஷம் போய் மனைவி அழைத்தா, அதனால மனைவியோட தரகாக்கு போக வேண்டிய நிலை. அவர் நேர்ச்சி செய்திருந்தா அதை நிறைவேற்ற வேண்டும். மனைவிக்கு முன்னால் தாக்கு பிடிக்க முடியவில்லை கொள்கை. என் அருமையான சகோதரர்களே, கொஞ்சம் பாருங்கள், சமூகம், ஆட்சி அனைத்தும் நிற்கிறது, எழுந்து நிற்கிறார்கள். ரப்புனா ரப்பு சமாவாதி வல்லாரம் முழங்குகிறார்கள். இதுதான் ஜிஹாத். அநியாயக்கார ஆட்சியாளனுக்கு எதிராக அந்த ஆட்சிக்கு முன்னால் நிற்பது இருக்கிறதே மிகப்பெரிய ஜிஹாத். எழுந்து நிற்கிறார்கள், சொல்கிறார்கள், எம்முடைய ரப் யார் தெரியுமா? இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் வானங்கள் பூமியை படைத்தவன் எவனோ அவன் தான். அவனை தவிர வேறு யாரையும் நாம் வணங்க மாட்டோம். அவனை தவிர வேறு யாரையும் நாம் பிரார்த்திக்க மாட்டோம். இங்கெல்லாம் நீங்கள் துஆ என்ற வார்த்தையை கவனிக்கலாம். துஆ மிகப்பெரிய இபாதத். இந்த இபாதத்தை தான் இன்று தர்காக்களுக்கு முன்னால், கபர்களுக்கு முன்னால் போய் செய்து கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய அநியாயம். அருமையான சகோதரர்களே, அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் வணங்குவோம் என்றால் நாம் சொன்ன வார்த்தைகள் மிகப்பெரிய ஒரு வரம்பு மீறிய ஒரு வார்த்தை என்று அவர்கள் சொன்னார்கள். என் அருமையான சகோதரர்களே, அந்த இளைஞர்கள் இன்னும் சொல்கிறார்கள், எம்முடைய சமூகம் இருக்கிறதே, கை சேதப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். அவருடைய சமூக உணர்வை பாருங்கள், முன்மாதிரி இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், சிலர் என்ன நினைப்பாங்க, நாம் மட்டும் நேர்வழியில் இருந்தால் போதும், நாம் மட்டும் சத்தியத்தில் இருந்தால் போதும், அடுத்தவன் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லை, பக்கத்து வீட்டில் உள்ள எங்கே போனாலும் பரவாயில்லை, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் சரியான வழியில் இருக்க வேண்டும். இந்த இளைஞர்கள் அப்படி அல்ல சிந்தித்தார்கள். ஹா உலாய் கவுமுனா, எம்முடைய சமூகம் இருக்கிறதே, இத்தகது மிந்தூனிஹி ஆலிஹா, அல்லாஹுவை விட்டுவிட்டு கடவுள்களை, இணைகளை கற்பித்து விட்டார்கள், கடவுள்களை எடுத்துக்கொண்டார்கள். சொல்கிறார்கள், லௌலா யதூன அலைஹிம் பிசுல்தானின் பையின், இதற்கு ஒரு அவர்கள் ஒரு தெளிவான ஆதாரத்தை கொண்டு வந்திருக்க வேண்டாமா என்று சொல்றாங்க. அவர்கள் சொல்கிறார்கள், இவர்கள் கற்பனைகளை கடவுள்களாக எடுத்துக்கொண்டார்களே, அல்லாஹுவை விட்டுவிட்டு இணைகளை கற்பிக்கிறார்களே, இதற்கு ஒரு தெளிவான ஆதாரத்தை கொண்டு வர வேண்டாமா? இங்கே ஆதாரம் வெறும் கற்பனைகளை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, சத்தியத்துக்கு மாத்திரம் தான் ஆதாரம், அசத்தியத்துக்கு ஆதாரம் இல்லை. அல்லாஹ் கேட்கிறான், சத்தியத்துக்கு பிறகு என்னப்பா இருக்கிறது? வழிகேட்டை தவிர. குர்ஆனில் அல்லாஹ் கேட்கிறான். என் அருமையான சகோதரர்களே, சத்தியத்துக்கு மாத்திரம் தான் ஆதாரங்கள். அவர்கள் சொல்கிறார்கள், எங்கே அப்பா உங்களுடைய ஆதாரம்? கொண்டு வாருங்கள் ஆதாரத்தை, நாம் வைக்கிறோம் தெளிவான ஆதாரங்கள். இப்படி அவர்கள் பேசுகிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, அது மாத்திரம் அல்லாமல், அல்லாஹுடைய விஷயத்தில் பொய்யை இட்டு கட்டுபவனை விட வேறு அநியாயக்காரன் இருக்கிறானா? அந்த இளைஞர்கள் என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹுடைய விஷயத்தில் பொய்யை இட்டு கட்டுபவர்களை விட அநியாயக்காரர்கள் வேறு யாரும் இருக்கிறார்களா? எனவே மிகப்பெரிய அநியாயக்காரன் யார்? அல்லாஹுடைய விஷயத்திலே பொய்யை இட்டு கட்டுபவன். மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.
என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய விஷயத்திலே எவர்கள் பொய்யை இட்டு கட்டுவார்களோ அவர்கள் தான் மிகப்பெரிய அநியாயக்காரர்கள். என் அருமையான சகோதரர்களே, அவர்கள் ஒதுங்குகிறார்கள், சமூகத்திலே வாழ முடியவில்லை, சமூகத்தோடு இருக்க முடியவில்லை, சமூகத்தில் ஓரிரை கொள்கை நிலைநாட்ட முடியவில்லை, சத்தியத்திலே வாழ முடியவில்லை, எடுத்து சொல்லி பார்க்கிறார்கள் முடியவில்லை, எதிர்ப்புகள் வலுக்கிறது, இவர்களுடைய உயிர்களுக்கே ஆபத்தென்ற நிலை வருகிறது. வயதே அத்தசல்த்து முகும், அந்த ஒதுங்கிய நிலை நேரத்தை நபியே நீங்கள் நினைவு கூறுங்கள். ஒதுங்கினார்கள் அருமையான சகோதரர்களே, குடும்பத்தை விட்டு, ஊரை விட்டு, அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், அவர்கள் சிறு பிராயம் முதல் வளர்ந்தார்களே, அந்த அனைத்து சூழல் அனைத்தை விட்டும் அவர்கள் ஒதுங்கினார்கள். எதற்கு ஒதுங்கினார்கள்? உமா யஅபுதுன இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் நாம் வணங்குவதில்லை என்ற முடிவோடுதான் அவர்கள் ஒதுங்கினார்கள். அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் நாம் வணங்கப் போவதில்லை. என் அருமையான சகோதரர்களே, ஃபவு இலல் கஹ்ஃப், அவர்கள் குகையின் பக்கமாக அவர்கள் ஒதுங்குகிறார்கள். ஒதுங்கி என்ன சொல்கிறார்கள் அவர்கள் அந்த இளைஞர்கள் தங்களுக்குள்ளே பேசிக் கொள்கிறார்கள். எப்படி? என்ஷுருலக்கும் ரப்புக்கும் மிர் ரஹ்மத்திஹி, அந்த ரப்புடைய அருள், அந்த அருள் உங்களுக்கு கிடைக்கும். வயுஹையா லக்கும் மின் அம்ரிக்கும் மிர்ஃபகா, அவன் உங்களுக்கு எதை எளிதான காரியமாக இருக்கிறதோ அந்த வழிகளை உங்களுக்கு எளிதாக்கி தருவான், அவைகளை உங்களுக்கு சீர்படுத்தி தருவான் என்றெல்லாம் அந்த இளைஞர்கள் தங்களுக்குள் ஆறுதல் சொல்லிக் கொள்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, இது மனிதனுக்கு மிக தேவையானது இல்லையா? நெருக்கடியிலே மாட்டிக்கொள்கின்ற போது, ஒரு துன்பத்திலே கஷ்டத்திலே மாட்டிக்கொள்கின்ற போது, எனக்கு யாராவது ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்ல மாட்டார்களா, எனக்கு யாராவது ஆறுதல் சொல்ல மாட்டார்களா என்று ஒவ்வொரு உள்ளம் ஏங்கும் இல்லையா? அல்லாஹு தஆலா மனிதனை ஜோடியாக படைத்ததே அதற்குத்தான். கணவனுக்கு மனைவி ஆறுதலாக இருக்க வேண்டும், மனைவிக்கு கணவன் ஆறுதல் சொல்ல வேண்டும், இதற்குத்தான் அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான். எனவே மனித உள்ளம் என்ன செய்கிறது? சில நேரங்களில் ஆறுதல் வார்த்தைகளை விரும்புகிறது. சில ஆறுதல் வார்த்தைகள் கிடைக்காதா என்று உள்ளம் ஏங்குகிறது. அப்படியா நிலைகளை நாம் வாழ்க்கையிலே சந்திக்கிறோம். அந்த நேரத்திலே யார் ஆறுதல் வார்த்தைகளை தருவார்களோ அது மிகப்பெரிய ஒரு பெருமதி மிக்க ஒரு பரிசாகத்தான் அது இருக்கும், ஒரு சிறந்த உயர்ந்த ஒரு வெகுமதியாக அது இருக்கும். எனவே இந்த இளைஞர்கள் அவர்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, அவர்கள் நம்பிக்கையிலிருந்து விடக்கூடாது என்பதற்காக ஒருவருக்கொருவர் என்ன சொல்றார்கள், ஆறுதல் சொல்லிக் கொள்கிறார்கள். அல்லாஹுடைய ரஹமத் உங்களுக்கு இருக்கிறது, அல்லாஹுடைய அருள் உங்களுக்கு இருக்கிறது, அல்லாஹு தாலா உங்களுக்கு வழிகளை எளிதாக்கி தருவான். இதிலே அடுத்த முன்மாதிரி என்ன தெரியுமா? நாம் நட்பை தெரிவு செய்கின்ற போது எந்த நட்பை தெரிவு செய்ய வேண்டும் தெரியுமா? இந்த நட்பை தான் தெரிவு செய்ய வேண்டும். அல்லாஹ் விரும்பக்கூடிய நட்பு இருக்கிறதே, இவர்கள் நமது மார்க்கத்துக்கு துணையாக இருப்பார்களோ, உதவியாக இருப்பார்களோ, நான் தீனிலே அலட்சியம் செய்கின்ற போது எனக்கு தீனை நினைவுபடுத்தக்கூடியவர், நான் தொழுகையிலே அலட்சியமாக இருக்கக்கூடிய நேரத்தில் தொழுகையை நினைவுபடுத்துபவர், இப்படியான நட்பை தான் தெரிவு செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், அல் அஹில்லாஉ யௌமைதீன், அன்றைய நாளில் எப்படி இருப்பார்கள் அந்த இந்த உலகத்திலே நட்போடு இருந்த அனைவரும் எதிரிகளாகத்தான் இருப்பார்கள், இல்லல் முத்தகீன், தக்வாவுடையவர்களை தவிர. அப்ப எனவே நட்பு என்பது தக்வாவின் அடிப்படையிலே கட்டி எழுப்பப்பட வேண்டும். அந்த நட்பை நாம் எப்படி தெரிவு செய்கிறோம் இன்றைய உலகத்தில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா எப்படி பார்க்கிறோம்? நட்பை தெரிவு செய்யறதுக்கு முன்னால அவனிடமிருந்து என்ன லாபங்களை பெறலாம், அவனிடத்தில் என்ன வசதிகள் இருக்கிறது, அவன் உலக அடிப்படை அவனது நிலைகள் என்ன, அவனுக்கு ஏதாவது சமூகத்திலே மதிப்பு இருக்குதா, இப்படி என்ன செய்கிறோம்? அழிந்து போகக்கூடிய இந்த அற்பமான உலகம், இதுதான் அளவுகோள்கள் நட்புக்கு. அருமையான சகோதரர்களே, இவைகள் அல்ல அளவுகோள்கள். அல்லாஹ்விடத்திலே யார் விருப்பத்துக்குரியவராக நேசத்துக்குரியவராக இருக்கிறாரோ அவர்தான் நமது நட்புக்கு மிக தகுதியானவர். எனவே அப்படியான நட்பை நாம் தெரிவு செய்ய வேண்டும். அந்த நட்பு தான் நமக்கு நெருக்கடியின் போது நமக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்லும். நாம் வாழ்க்கையில் ஒரு நெருக்கடியில் இருக்கிறோம், சில நேரங்களில் பார்க்கிறோம் ஒவ்வொருத்தனுக்கு ஏற்படக்கூடிய அந்த மன உளைச்சல் தற்கொலை வரை அவன் சென்று விடுகிறான், பார்க்கிறோமா இல்லையா? ஏற்படுகின்ற வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சில பிரச்சனைகள், மன உளைச்சல்கள் எதுவரை அவனை தள்ளுகிறது? தற்கொலை வரை சென்று விடுகிறான். ஆனால் அவனுக்கு ஒரு சிறந்த நட்பு இருக்கும் என்று சொன்னால், அல்லாஹ் விரும்பக்கூடிய அடிப்படையில் ஒரு நட்பு இருக்கும் என்று சொன்னால், அந்த நட்பு அவனுக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்லும் இல்லையா, ஆறுதலை கொடுக்கும். அது மிகவும் பெருமதி மிக்கது, உயர்ந்தது. அந்த நேரத்திலே கிடைக்கக்கூடிய அந்த வார்த்தைகள், அது பணத்தால் சாதிக்க முடியாது. அதை அருமையான சகோதரர்களே, எனவே இந்த இளைஞர்களை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இளைஞர்களுடைய நட்பு அல்லாஹ்வுக்காக இருந்த நட்பாகும். அந்த நட்பு என்ன செய்தது? அவர்களை உறுதியாக வைத்தது,
பலப்படுத்தியது. அதில் யாரும் விட்டுக் கொடுக்கவில்லை. அந்த அனைத்து இளைஞர்களும் கொள்கையிலே உறுதியாகத்தான் இருந்தார்கள். யாரும் அதில் விட்டுக் கொடுக்கவில்லை. இந்த இளைஞர்கள் ஒருவருக்கொருவர் தங்களுக்குள் ஆறுதல் வார்த்தைகளை சொல்லிக் கொண்டார்கள், அமைதிப்படுத்தினார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, சத்தியத்திலே என்ன செய்வோம்? சில நேரங்களில் சத்தியத்திலே தீனுக்காக, மார்க்கத்துக்காக, அல்லாஹ்வுக்காக சில எதிர்ப்புகள், சில பிரச்சனைகளை சந்திக்கின்ற போது சில மனைவிமார்கள், சராசரி பெண்கள் என்ன சொல்வார்கள்? உங்களுக்கே இந்த தேவையில்லாத வேலை, இதை உங்களுக்கு விட்டு போடலாம் என்றெல்லாம் என்ன செய்வார்கள்? சொல்லும் போது சில தளர்வுகள் ஏற்படுகின்றன, இல்லையா? இல்லை என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹுடைய தீன், இந்த ஓரிரை கொள்கைக்காக யாரெல்லாம் உறுதியோடு நிலையாக இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் உயர்வை தான் பெற்றார்கள், இறுதியிலே வெற்றியை தான் பெற்றிருக்கிறார்கள், தோல்வியை அடையவில்லை. நாளை மறுமையில் நிலையான வெற்றி அதற்கு இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அசத்தியத்திலே இருப்பவர்கள் அந்த அசத்தியத்திலே உறுதியாக இருக்க முடியும் என்றால், சத்தியத்திலே இருக்கக்கூடிய நாம் எத்தனை மடங்கு உறுதியாக இருக்க வேண்டும்! ஏன், நமக்குத்தான் வெற்றி, நமக்குத்தான் நிலையான வெற்றி இருக்கிறது. நறுமையான சகோதரர்கள், அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹிரத்து ஹை வல்லாஹிரத்து இந்த ரப்பிக்க லில் முத்தகீன். நாளை மறுமை உமது ரப்பிடத்தில், நாளை மறுமை யாருக்காக இருக்கிறது தெரியுமா? தக்வாவுடைய மக்களுக்குத்தான் மறுமை என்று அல்லாஹ் சொல்கிறான். சொர்க்கம், வெற்றி அப்படியெல்லாம் சொல்லல, மறுமை, அந்த மறுமையே தக்வாவுடையவர்களுக்கு என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த வரலாற்றிலே ஒரு பகுதியை மாத்திரம் உங்களுக்கு நாம் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். இதுல இன்னும் எண்ணற்ற முன்மாதிரிகள், படிப்பினைகள் உள்ளன. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது இதே தலைப்பில் நாம் அதை நிறைவு செய்வோம் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவனாக இருக்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.